நாடு முழுவதும் இன்னைக்கு மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு வர இந்த நிலையில பல பேரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. நியூஸ் ரீடர் கண்மணிக்காகவே நியூஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க பல யங்ஸ்டர்ஸ். ஆனா இப்ப அவங்களுக்கு திருமணம் நடக்க போதாம். இந்த விஷயத்த அவங்களே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. மை ஃபேமிலி அப்படின்ட்டு நவீன் கூட இருக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி நவீனும் சீரியல் ஆக்டர் நவீனும் ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. முதலும் நீதான் முடிவும் நீதான்ட்டு ரொம்பவே அழகான வரிகள் மூலயமா ஷேர் பண்ணிருந்தாரு. இந்த விஷயம் வெளியானதுல இருந்து என்னது, நியூஸ் ரீடர் கண்மணியும் நவீனும் லவ் பண்ணிருக்காங்களா? இதுவரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் எதை பத்தியுமே பேசவே இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோஸ் கூட போடவே இல்லையே. என்ன இது சடனா இருக்கு? அப்ப பிந்தோட நிலைமை என்ன? பிந்துன்றவங்க வேற யாருமே இல்லங்க, நவீன் கூட சேர்ந்து இதயத்தை திருடாதே சீரியல்ல நடிக்கிறவங்க தான். அவங்க தானே உங்க பேர். எதுக்காக நீங்க இப்ப கண்மணியை கல்யாணம் பண்ண போறீங்கன்ட்டு நவீன ஒரு சில பேர் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு வராங்க. உண்மையை சொல்ல போனா அவங்க ஆன் ஸ்கிரீன் பேர் மட்டும் தான், ஆஃப் ஸ்கிரீன் கிடையாது. ஒரு சிலருக்கு இது டிசப்பாயின்மெண்டா இருந்தாலும் இப்போ கண்மணி நவீன் இவங்க ரெண்டு பேரும் தான் திருமணம் பண்ணிக்க போறாங்க. இதுதான் எங்களுக்கே தெரியும், இதுல என்ன புது விஷயம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அவுட்டிங் போன போட்டோ மத்தியிலும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிற ஒரு பிரபலத்தோட திருமணம், அது நயன்தாரா விக்னேஷ் சிவனோட திருமணம் தாங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்ப மேரேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடில இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்தேதான் போறாங்க வராங்க. ரீசெண்டா ஒரு புது கார் வாங்கி பூஜை பண்ணாங்க. So happy women's day to all the bold, beautiful, strong and amazing women out there அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காரு விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவனை தொடர்ந்து ராதிகா அவர்களும் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஜேர்னில நம்ம பார்த்துதான் ஆகணும். குறிப்பா பெண்களா இருக்காங்கன்னா பல போராட்டங்களை சந்திச்சுதான் ஆகணும். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை அவங்க போட்டோட ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நடிகை மீனாவும் ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அறந்தாங்கி நிஷாவும் வாழ்த்துக்களை சொல்லிருக்காங்க. அந்த வீடியோஸ் உங்களுக்காக. சாதனைகளோடு சேர்ந்து சரித்திரம் படைப்பதற்காக கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருச்சகம்தான் பெண்கள். உலகத்தில் இருக்கும் அத்தனை பெண்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. நடிகர் சூரி அவர்கள் அவருடைய மகள் கூட இருக்கிற மாதிரி வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. வி ஸ்டாண்ட் வித் மீரா அப்படின்ற ஹேஷ்டாக் ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது குஷ்பா அவர்கள் ஒரு ஷோவை ஆங்கர் பண்ண போறாங்கன்ற விஷயம் வெளியாயிருக்கு. 1 lakh மிஸ்டு கால் வந்திருக்கு. தேங்க்யூ, இந்த உமன்ஸ் டேக்கு நீங்க எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் அப்டேட் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரப்போகுது, ஸ்டேட்யூன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்ன வரக்க போது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோ வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.